இந்தியாவில் புனே, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத், ஆலப்புழா ஆகிய நகரங்களில் உள்ள ஆய்வகங்களில் கரோனா வைரஸ் பரிசோதனை செய்யப்படுகின்றது. எபோலா வைரஸ் பரவிய ஆண்டு 2014. கரோனா வைரஸ் பாதிப்பு முதலில் வௌவாலிடமிருந்து பாம்பிடமிருந்து மனிதனுக்கு பரவியதாக தெரிய வருகிறது. தென்கொரியாவின் பங்குச்சந்தை பெயர் கோஸ்பி. ஜப்பான் பங்குச்சந்தை பெயர் நிக்கி. சபரிமலைக்கு அனைத்து பெண்களும் செல்லலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நாள் 28 செப்டம்பர் 2018. மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா. தற்போது இராணுவ துணைத் தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் எஸ்கே சைனி. தேசிய பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி புகழ்பெற்ற 10 பெண்களின் பெயரில் பல்கலைக்கழகங்களில் இருக்கை அமைக்க மத்திய அரசு முடிவு. முதலில் பாரதரத்னா விருது பெற்ற பிரபல பாடகி எம்எஸ் சுப்புலட்சுமி, ஹன்சா மேத்தா கல்வித்துறையை சேர்ந்தவங்க, ஹமலா ஷோகானி அறிவியல், ஆனந்திபாய் கோபால் ராவ் சுஷி மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், தேவி அகல்யாபாய் கோல்கர் நிர்வாகம், மகாதேவி வர்மா இலக்கியம், ராணி கெய்டிலின்யோ சுதந்திர போராட்டம், அமிர்தா தேவி வனவிலங்கு பாதுகாப்பு, லீலாவதி கணிதம், லால்டெட் கவிதை. அஸ்ஸாமின் போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி மத்திய அரசுடன் ஒப்பந்தம் ஏற்பட்ட நாள் 27/1/2020. ஃபேம் ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைப்ரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். மின்சார வாகன உருவாக்கம் பயன்பாட்டில் விரைவாக செயல்படுத்துவதற்காக இதோட இலக்கு பார்த்திங்கன்னா 2020க்குள் மின்சார வாகன விற்பனையை 7 மில்லியன் எட்ட இலக்கு. இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தேசிய தலைமை அலுவலக செயலாளர் ஆர்கே ஜெயின். ஆந்திராவின் சட்டமன்ற தலைநகராக அமைய உள்ளது அமராவதி. நிர்வாக தலைநகர் விசாகப்பட்டினம். நீதித்துறை தலைநகர் கர்னூல். பெய்போ என்பது சீன வலைப்பு. ட்விட்டர் என்பது சீனாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன். டாடா குழும கௌரவத் தலைவர் ரத்தன் டாடா. டாடா மோட்டார்ஸ் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் புட்ஷக். டாடா மோட்டார்ஸ் பேட்டரி வாகன பிரிவின் தலைவர் சைனி சந்திரா. டாடா மோட்டார்ஸின் பேட்டரியில் ஓடும் முதல் எஸ்யூவி வாகனம் நெக்ஸான் இவி.